நேத்து ராமநாதபுரத்துல இருந்து பாண்டிச்சேரிக்கு வெறும் 4.5 மணி நேரத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஒரு உயிரை காப்பாத்திருக்குங்க. இதுதான் நேத்திய ஹாட் டாபிக். ஃபேஸ்புக் ஃபுல்லா நேத்தி பரவிட்டு இருந்துச்சு. நிறைய செய்தி சேனல்கள்லயுமே இந்த செய்தியை வந்து ஒளிபரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ரொம்ப பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் நேத்தி நடந்திருக்கு. இதே மாதிரி ஒரு சம்பவம் நமக்கு முன்னாடியே பரிச்சயமான ஒரு சம்பவம் தான். ஏன்னா ஹித்தேந்திரன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து மூளைச்சாவு அடைஞ்சாப்புல அவருடைய உடல் உறுப்புகளை 100 இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு டார்கெட் பண்ணி இத்தனை நேரத்துக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கதிர் அப்படிங்கிற அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் கொண்டு போய் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை வந்து முதல்ல நிகழ்த்தினவர் அவரு. சோ அதை தொடர்ந்து இப்ப நேத்து நடந்திருக்கு ராமநாதபுரம் டு பாண்டிச்சேரி. சோ அந்த சம்பவம் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல பாத்துருவோம். அதுக்கப்புறம் நாம அதை என்ன பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பேச போறோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளம் அப்படிங்கிற இடத்துல ஒரு 16 வயசு சிறுவங்க, அவனுக்கு முதுகு தண்டுவடத்துல கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தலைமை அரசு மருத்துவமனையில் அதாவது ஜிஹெச்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அப்புறம் அங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பையனுக்கு வந்து இடது கால் வந்து செயலிழந்து போச்சு. உடனே 8 மணி நேரத்துக்குள்ள பாண்டிச்சேரியில் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா மட்டும்தான் இந்த பையனை உயிர் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னோடனே ஆம்புலன்ஸ் வருது. தாமுமுகால இருந்து, அதாவது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வருது. இப்ப இந்த செய்தியை கேட்டவொடனே 8 மணி நேரத்துக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு பெரிய பிளான் பண்ணாங்க அவங்களுக்குள்ள. இது எப்படியாவது நம்ம சக்சஸ் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வழியா போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணும் போது கிழக்கு கடற்கரை சாலை வழியா கொண்டு போனாதான் கொண்டு போக முடியும் பாண்டிச்சேரிக்கு. அப்ப அந்த வழியில உள்ள எல்லாரையும் நம்ம அலாட் பண்ணி ஆகணும், டிராபிக் கிளியர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தாமுமுக ஒரு பெரிய பிளான் பண்ணுது. அதாவது இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துல வந்து நிறைய மாவட்டங்கள்ல ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வச்சிருக்காங்க. ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் அது. அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் தான் இந்த வேலையை எடுத்து நடத்துது. அப்ப இந்த வழியில உள்ள கிட்டத்தட்ட ஒரு 11 ஊர்களுக்கு மேல அவங்களுடைய கிளைகள் இருக்கு. அங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த கிளைகளை அவங்க அலாட் பண்றாங்க. இந்த நாகை, சீர்காழி, பரங்கிப்பேட்டை இந்த வழியா உள்ள எல்லா ஊர்லயுமே வந்து அவங்க அலாட் பண்ணி வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம முகநூல், வாட்ஸ்அப் இதுலயுமே எல்லா குழுக்களுக்குமே இந்த செய்தி அனுப்பப்படுது. இந்த நேரத்துல இந்த ஊரை கடக்கும், இந்த ஊர்ல உள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அமைப்புகள், இயக்கங்கள் இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டோட்டல் பப்ளிக்கும் ரோட்டுக்கு வந்து டிராபிக் கிளியர் பண்ணி அந்த நேரத்துல பெரும் உதவி பண்ணிருக்காங்க அவங்களுக்கு. இதுக்கிடையில அந்த ஆம்புலன்ஸ் இயக்குன டிரைவர் பேர் வந்து இஜாஸ் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர். சோ அவரு வெறும் 4.5 மணி நேரத்துல ராமநாதபுரத்துல இருந்து பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அந்த 16 வயது சிறுவனோட உயிரை காப்பாத்திருக்காரு. அந்த 16 வயது சிறுவனுடைய பேர் என்ன தெரியுமா? அமீர். சோ ஒரு இஸ்லாமியனுக்கு இன்னொரு இஸ்லாமியர் வந்து உதவி செய்யறதுல அப்படி ஒன்றும் பெருசா வியக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னாக்கா அமீர் அப்படிங்கிற ஒருத்தனை காப்பாத்துறதுக்கு இஜாஸ் வர்றது சர்வசாதாரணங்க. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வர்றதும் சர்வசாதாரணம், அதே சார்ந்த அமைப்புகள் இயக்கங்கள் வர்றதும் ரொம்ப சர்வசாதாரணம். ஸோ இதை நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னாக்கா, இஸ்லாமியனுக்கு ஒண்ணுனாக்கா முஸ்லீம் எல்லாரும் ஒன்று கூடிடுறான், ஒட்டுமொத்தமும் ஒன்று கூடிடுறான். அவங்களுக்குள்ள உள்ள ஒற்றுமையை பாருங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா டக்குன்னு ஒன்று கூடிடுறாங்க. அப்படியே இதே ஒற்றுமை ஹிந்துக்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த ஒற்றுமை சத்தியமா சொல்றேன் ஹிந்துக்கள்கிட்ட கிடையவே கிடையாதுங்க. ஸோ ஹிந்துக்களாகிய நாம் இஸ்லாமியர்கள்ட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் இதுதான், இந்த ஒற்றுமை அப்படிங்கிற விஷயம் தான். ஒரு ஹிந்து இன்னொரு ஹிந்துவை வாழ விட மாட்டேங்கிறான். வாழ்றது ஏங்க, சாகிறதுக்கு அப்புறம் கூட அவனை சின்ன பின்னப்பட்டு சீரழிச்சு அவமரியாதைப்படுத்தி தான் கொண்டு போய் அந்த சவத்தை அடக்கம் பண்ண வர்றான். ஏன் இப்ப நடந்தது நம்ம பார்க்கலையா? ஒரு ஹிந்துவோட போனோம் அந்த பாலத்தை தாண்டி போகக்கூடாதுன்னு இன்னொரு ஹிந்து வந்து மறிக்கிறான். அப்ப அந்த பாலத்தை வழியா கயிறை கட்டி இறக்குறாங்க. பல ஹிந்துக்கள் தாங்கி கொண்டு போய் அந்த ஹிந்து சவத்தை சகல அவமரியாதைகளையும் செஞ்சு அந்த பணத்தை கொண்டு போய் அடக்கம் செய்யறாங்க. அப்ப இந்த அகண்ட பாரதம், வாருங்கள் ஹிந்துக்களே, இந்த துலுக்கனையும் பாவாட கிறிஸ்தவனையும் அடிச்சு துரத்துவோம், நாமெல்லாம் ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்ற எந்த ஹிந்துவுமே அன்னைக்கு அங்க போய் நின்று, டேய் அவனும் ஹிந்து தான்டா, நாம எல்லாம் ஒண்ணுதான், அந்த ஹிந்துவோட பணத்தை ஏன் எடுத்துட்டு போக மாட்டேங்கிற, தள்ள தம்பி நம்மளாம் ஒண்ணுடா, அந்த பணம் போகட்டும், அது நம்ம ஹிந்து தானே அப்படின்னு சொல்லி எந்த அகண்ட பாரதமும் அன்னைக்கு வந்து பேசலங்க. பிறப்பிலேயே உயர் உதாழ்வு உண்டு வேதம் சொல்றது, ஹெரிட்டேஜ் பிரீடு அப்படிங்கிறா. அப்ப எந்த ஹிந்துவும் வந்து பிறப்புல உயர் உதாழ்வு கிடையாதுயா, நாமெல்லாம் ஹிந்து ஒண்ணு அவ்வளவுதான், நீ சொல்றது தப்பு அப்படின்னு இந்த அகண்ட பாரதம் எதுவும் அன்னைக்கு அங்க வந்து கருத்து சொல்லவே இல்லை. ஏன் இந்த இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் மாதிரி நமக்கும் அமைப்பு கட்சிகள்லாம் எதுவும் இல்லையா என்ன? இந்து அப்படிங்கிற பேர்ல 50 மேற்பட்ட அமைப்புகள் கட்சிகள் இயக்கங்கள் இங்க இருக்கு, நீங்க வேணா எடுத்து பாருங்க. அப்ப இந்த 50 மேற்பட்ட கட்சிகளும் அமைப்புகளும் இயக்கங்களும் என்ன பண்ணுது இந்த ஹிந்துங்கிற பேரை வச்சுக்கிட்டு? இப்ப பிறப்பால உயர் உதாழ்வு உண்டு, நீ மேல நான் கீழே, நீ உள்ளதான் நிக்கணும், நான் வெளியே தான் நிக்கணும், நீ இங்கதான் உட்காரணும், நீ இதுலதான் சாப்பிடணும் அப்படின்னு ஒட்டு மொத்தமா பிரிச்சு வச்சுக்கிட்டு வாருங்கள் இந்துக்களை நாம் ஒன்று செல்வோம், அகண்ட பாரதத்தை அமைப்போம்னா எப்படி அமைக்க முடியும்? ஆக அந்த இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒன்று சேர்ற அந்த ஒன்று சேர்க்கிற அந்த ஒற்றுமையும் அந்த நெட்வொர்க்கும் ஏன் ஹிந்துக்கள்கிட்ட இல்லை அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு சம்பவம் சொல்றேன். சேம் இன்சிடென்ட் கேரளாவில் நடக்குது. பஹ்ரைன்ல 25 வருஷத்துக்கு மேல உழைச்ச ஒருத்தர் அங்க வந்து பக்கவாதம் ஏற்பட்டு அங்க உள்ள ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு. ஸோ பஹ்ரைன்ல ஹாஸ்பிட்டல் செலவு எக்கச்சக்கமா ஆகுது. கையில காலில் இருந்ததெல்லாம் கழட்டி அடகு வச்சாச்சு, நிறைய செலவாகுது, அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஸோ திரும்ப நம்ம கொச்சினுக்கே கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பஹ்ரைன்ல இருந்து கொச்சினுக்கு வந்து இறங்குறாங்க. கொச்சின்ல இருந்து இப்ப மங்களூர் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ கொச்சின்ல இருந்து மங்களூருக்கு ஆம்புலன்ஸ் ஃபிளைட் இருக்கும், அது அந்த சர்வீஸ் அங்கே இல்லை. ஸோ தரை வழியாக தான் ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் ஆகணும் இப்ப. ஸோ அதே டார்கெட் அங்கே அவருக்கும் வைக்கப்படுது. இத்தனை மணி நேரத்துக்குள்ள நீங்க மங்களூர் போய் ஆகணும், இல்லைனாக்கா ஒரு உயிரிழந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டிரைவர் அவர் ஆம்புலன்ஸ்ல நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் பேர் என்ன தெரியுமா? முகமது. ஆனா இந்த இன்சிடென்ட்ல பேஷண்டோட நேம் கங்காதரன்.
ஸோ சேம் ஆப்ரேஷன் இங்கேயும் நடக்குது. அதே மாதிரி இயக்கங்களும் அமைப்புகளும் உள்ளே வருது. வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலயமா செய்திகள் பரப்பப்படுது, அங்கங்கே பொதுமக்கள் உஷாராகிறாங்க, டிராஃபிக் கிளியர் செய்யப்படுது. 425 கிலோமீட்டருங்க போன ஆப்ரேஷனில் வந்து ராமநாதபுரம் டு பாண்டிச்சேரி 366 கிலோமீட்டரு, பட் இது வந்து 425 தூரம் வந்து கூட. ஸோ கொச்சின் டு மேங்களூர் புறப்படுது. அதிகாலை 5:30 ஆம்புலன்ஸ் எடுக்கிறாரு முகமது. சரியாக 10:55 மேங்களூர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கப்படுறாரு கங்காதரன். சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணி உயிர் பழச்சிடுறாரு. வெறும் 5:25 முகமது கங்காதரனை ஆம்புலன்ஸ் வழியாக அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருக்காரு தன்னுடைய உயிரை பணையை வச்சு. ஸோ இந்த இன்சிடென்ட் நான் ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல வந்து ஒரு இஸ்லாமியம் ஒரு இஸ்லாமியனுக்கு உதவி செய்வோம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் அது கிடையாது. அங்கே பார்க்கப்பட்டது ஒரு உயிர். அங்கே அமீருங்கிற இடத்துல ஒரு கந்தசாமி இருந்தாலும் அந்த இஜாஸ் அதே தான் செஞ்சிருப்பாரு, அல்லது ஒரு ஆண்டனி இருந்தாலும் இஜாஸ் அதே தான் செஞ்சிருப்பாரு. அதே மாதிரிதான் இங்கேயும் அந்த முகமது கங்காதரனுக்கு அதே வேலை தான் செஞ்சிருக்காரு. ஸோ கேரளாவில் கங்காதரன் அப்படிங்கிற இந்து அந்த ஆம்புலன்ஸ்ல வராண்டா, இங்க உள்ள இஸ்லாமியர்கள்லாம் போய் டிராஃபிக் பண்ணுங்க அப்படின்னு நினைச்சிருந்தாக்கா கங்காதரன் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்காது. ஸோ அப்படியே இங்கே வாங்க, ராமநாதபுரத்துலேருந்து ஒரு இஸ்லாமிய உயிர் வந்து ஆம்புலன்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு, குறுக்கு நாள் வண்டி தூக்கி போடுங்கனாலும் இங்கே உள்ள இந்துக்கள் நினைச்சிருந்தாக்கா அமீரோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்காது. அதை தாண்டி இந்த ரெண்டு இடத்துலையுமே செயல்பட்டது, இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமா இந்த பொதுமக்கள் ரோட்டில் இறங்கி டிராஃபிக்கை கிளியர் பண்ணி அந்த ஆம்புலன்ஸுக்கு தடையில்லாமல் அவங்களுடைய வாகனத்தை செலுத்தி சென்றது யாரும் தெரியுமா? ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், பௌத்தம், சீக்கியம்னு இந்த மத வேறுபாடுகளோ அல்லது சாதிய வேறுபாடுகளோ இல்லாமல் எல்லாருமே இந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஸோ சாதி, மதம், இனம், பேதம், நிறம் இதெல்லாம் கடந்து அது ஒரு உயிர் அப்படின்னு நம்ம நேசிச்சா மட்டுமே தான் நம்ம இங்க வாழ முடியும், இந்த உயிரை நம்ம காப்பாற்ற முடியும். கங்காதரனை காப்பாற்றக்கூடிய முகமதுகள் தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி அமீருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு அந்த டிராபிக்கை கிளியர் செஞ்சு ரூட்டை கிளியர் பண்ணி வச்சாங்க பாத்தீங்களா, கந்தசாமி, முன்சாமி, ஆண்டனி, பெர்னாண்டஸ்னு அவங்க தான் இங்க அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க. ஸோ அந்த வேற்றுமைகள் எல்லாத்தையும் கலைஞ்சி ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிற மனிதர்கள் தான் இங்க அதிகமா இருக்காங்க, அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது அவங்க தான். இதையும் தாண்டி அங்கங்க ஒரு 10 ரூம்ல ஏதாவது ஒரு மயக்க பிடிச்சிக்கிட்டு அகண்ட பாரதம் அமைப்போம், துருக்கன் அடிச்சு விரட்டுவோம், பாவாட கிறிஸ்தவன் அடிச்சு விரட்டுவோம்னு சொல்லிட்டு ஏதாவது நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம கண்டுக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? நமக்கு இன்னமும் நிறைய ஆம்புலன்ஸ்களுக்கு வழிவிட வேண்டிய பொறுப்பு இருக்கு, இன்னமும் நிறைய அமீர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு, இன்னமும் நிறைய கங்காதரன்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது.